மதுரையில் ஏன் உணவு பல்கலைக்கழகத்தை ஏற்படுத்தக்கூடாது என்று உணவு பிரியர்கள் அரசிடம் கோரிக்கை வைக்கும் அளவுக்கு வெரைட்டியான உணவுகளை கண்டுபிடித்துக் கொண்டே இருக்கிறார்கள் மதுரைக்காரர்கள். எல்லா ஊர்களிலும் வழக்கமாக கிடைக்கிற உணவுகள் தான். ஆனால் அதே உணவுகள் மதுரைக்காரர்கள் தயாரிக்கும் போது செய்நேர்த்தியும் தனிச்சுவையும் வந்துவிடுகிறது. அசைவத்துக்கு கொஞ்சமும் குறைச்சல் இல்லாமல் சைவ உணவுகளிலும் கரகமாடுகிறார்கள் மதுரைக்காரர்கள். அப்படி பிரபலமாக விளங்கும் பல சைவ உணவகங்களுக்கு மத்தியில் ஐயப்பன் தோசை கடை தனித்து தெரிகிறது. சைவ உணவகங்களில் 10/11 இருக்கும் தோசையை மெயின் ஐட்டமாக வைத்து பலவிதமான தோசைகளை இந்த கடையில் சுட்டு தள்ளி கொண்டிருக்கிறார்கள். பெரியவர் சிறியவர் டயட்டில் இருப்பவர் என அனைவருக்கும் பிடிக்கும் வகையில் வகை வகையான தோசைகள். தோசை, ஸ்பெஷல் தோசை, மசால் தோசை, நெய் தோசை, ரவா தோசை, பொடி தோசை, ஊத்தாப்பம், வெங்காய ஊத்தாப்பம் போன்றவற்றை மட்டும் பரவலாக அறிந்தவர்களை ஆச்சரியப்படுத்தும் வகையில் ஐயப்பன் தோசை கடையில் தோசைகளின் அணிவகுப்பையும் நடத்துகிறார்கள். நெய் வெங்காய ஊத்தாப்பம், சின்ன வெங்காய ஊத்தாப்பம், தக்காளி ஊத்தாப்பம், கேரட் மல்லி ஊத்தாப்பம், நெய் கருவேப்பிலை பொடி தோசை, வெண்ணையடை, பாஸ்தா மசாலா தோசை, பிட்ஸா தோசை, சோக்கோ தோசை, மூணடுக்கு தோசை, பன்னீர் பாஸ்தா மசாலா தோசை, நெய் முந்திரி ரவா தோசை, நெய் முந்திரி தேங்காய் தோசை, வெண்ணெய் வெங்காயம் தோசை, வெண்ணெய் பொடி தோசை, நெய் தேங்காய் துருவல் தோசை, ஸ்வீட் ரவா தோசை, ஸ்பெஷல் பன்னீர் பீட்சா தோசை, கார வெண்ணெய் தோசை, ஸ்பெஷல் காளான் பீட்சா தோசை, பூண்டு பீட்சா தோசை, சென்னா பீட்சா தோசை, சீஸ் தோசை, கோவா தோசை, கிட் ஸ்பெஷல் பட்டர் ஜாம் தோசை என்னும் பட்டியல் நீளுகிறது. அவர்களின் தோசை வெரைட்டிகளை கேட்டால் மலைப்பு ஏற்படுகிறது. இது பேருக்கு மெனு கார்டில் மட்டுமல்ல, நீங்கள் கேட்டவுடன் இல்லை என்று சொல்லாமல் உங்கள் மேஜைக்கு ஆவி பறக்க 4 வகை சட்னியுடன் அனைத்து தோசைகளும் வருகின்றன. இப்படி அசத்தலான சுவையில் புதிய வடிவங்களில் விலை குறைவாக தோசைகளை தயாரித்து வழங்கும் மதுரை பாண்டியன் வேளாளர் தெருவில் இருக்கும் ஐயப்பன் தோசை கடைக்கும் குடும்பம் குடும்பமாக மக்கள் வருகிறார்கள். வெளியூர் வெளிநாட்டு மக்களும் விரும்பி வந்து உண்டு செல்கிறார்கள். இவர்களின் தோசை புரட்சியை பற்றி வெளிநாட்டு ஊடகங்களும் செய்திகளை வெளியிட்டு கௌரவித்துள்ளன. மாலை 7 தொடங்கும் தோசை கடை இரவில் பிஸியாக இயங்குகிறது. அதிலும் இந்த கடையின் நெய் வெங்காய ஊத்தாப்பம், கருவேப்பிலை பொடி தோசைகளை விரும்பி மக்கள் திரும்ப திரும்ப வருகிறார்கள். குழந்தைகளுக்கென பாஸ்தா மசாலா தோசை, நெய் முந்திரி ரவா தோசை, ஸ்வீட் ரவா தோசை, பீட்சா தோசை, கோவா தோசை, பட்டர் ஜாம் தோசை என்று தனித்தனியாக தோசைகள் வைத்து கவர்கிறார்கள். கடை உரிமையாளர் கார்த்திகேயனிடம் பேசணும். 1976 எங்க அப்பா ஆரம்பிச்ச ஹோட்டல் இது. எல்லா வகையான டிஃபன் ஐட்டங்களும் நாங்க கொடுத்துட்டு இருந்தோம். 90 அப்புறமா தோசைய மெயின் ஐட்டமா வச்சு வியாபாரம் செய்ய ஆரம்பிச்சோம். நான் MBA படிச்சுட்டு அப்பா செஞ்ச ஹோட்டல் வியாபாரத்தை கவனிக்க வந்தேன். மதுரையில பேமஸான இட்லி கடைகள் நிறையவே இருக்குது. அதே மாதிரி தோசைகளை பிரபலமாக்க நினைச்சேன். புது புது தோசைகளா உருவாக்கணும். ஆரம்பத்துல என் குடும்பத்துல இருக்க எல்லாருமே சேர்ந்துதான் வேலை செஞ்சோம். எங்க கடையை பொறுத்த வரைக்கும் சாப்பாட்டுல அஜினமோட்டோவோ இல்ல கலரையும் நாங்க சேர்க்க மாட்டோம். தரமான கலப்படம் இல்லாத நல்ல சமையல் என்ன நெய்யை தான் நாங்க பயன்படுத்துவோம். என்னதான் புது புது வெரைட்டிகளை கொடுத்தாலும் உணவு தயாரிப்பு வீட்டு பக்குவத்துல தான் இருக்கும். அதே மாதிரி மக்கள் எல்லாருமே வாங்கும் வகையில 20-70 வரைக்கும் தான் தோசைகளோட விலைகளை வச்சிருக்கோம். குடும்பத்துல இருக்க ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு டேஸ்ட் இருக்கும். அதுக்கு தகுந்தது போல தோசைகளை தயாரிக்கிறோம். சாப்பிட மறுக்கும் குழந்தைகளை கவரவே பீட்சா தோசை, பட்டர் ஜாம் தோசை, கோவா தோசைன்னு இனிப்பு தோசைகளை வழங்குறோம். ஆனா அத பெரியவங்களும் விரும்புறாங்க அப்படின்றது அதோட வெற்றி அப்படின்னு சொல்லலாம். எல்லா வகையான தோசைகளுக்கும் தேவையான பொருட்களை ரெடியா வச்சிருப்போம். கஸ்டமர் கேக்கும் எந்த தோசையும் இல்ல அப்படின்னு நாங்க சொல்லவே மாட்டோம் என்று கூறுகிறார் கடையின் உரிமையாளர் கார்த்திகேயன். தோசையின் தலைநகரமாக மதுரையை மாற்ற கார்த்திகேயன் பாடுபட்டு வருகிறார். மதுரை வருகிறவர்கள் ஒரு 8 ஐயப்பன் தோசை கடைக்கு சென்று வாருங்கள்.